ஹலோ மோட்டார் சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாப் 5 அப்கமிங் ரெட்ரோ ஸ்டைல் மோட்டார் சைக்கிள் இன் இந்தியாங்க. இந்த 2023ல் ரெட்ரோ ஸ்டைலில் இருக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள்ஸ் அப்கமிங் என்னென்ன லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 ரெட்ரோ மோட்டார் சைக்கிளும் பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்தியாவில் இந்த வருஷம் லான்ச் ஆக போகிற பைக்ஸ் தான். அதே மாதிரி நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கக்கூடிய அண்ட் தென் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய அந்த டாப் 5 அப்கமிங் ரெட்ரோ ஸ்டைல் மோட்டார் சைக்கிள் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 5 பைக்ஸில் எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட XSR 155ங்க. இந்த XSR 155 பொறுத்த வரைக்கும் யமஹா டெஃபினெட்லி இந்த 2023ல் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ ரோட்ஸ்டர் அப்படின்ற பேர் வந்து இந்த பைக்குக்கு இருக்குது. ஸோ ஒரு மாடர்ன் ரெட்ரோ ரோட்ஸ்டர் வேணும் அப்படின்னா இந்த XSR 155 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் R15 பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த பைக்கை பில்ட் பண்ணியிருக்கிறதுனால நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸ் மட்டும் கிடையாது, பவர் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் R15 விட நல்ல பெஸ்ட்டாக இருக்குது. இந்த பைக்கோட ஹார்ஸ் பவர் கிட்டத்தட்ட 19 ஹார்ஸ் பவரும் 14.2 நியூட்டன் மீட்டர் டார்க்குக்கும் மேலே இந்த பைக்கில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஃப்ரண்டில் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சர்க்குலரான எல்இடி ஹெட்லேம்ப், எல்இடி டெயில் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் இருக்குது. ஃப்ளாட்டான டக் கண்ட்ரோல் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. நல்ல மைலேஜ், 45 கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் கொடுக்கும். அண்ட் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 130க்கும் மேலே இந்த பைக்கில் தாராளமாக வந்து போக முடியும். அண்ட் தென் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட கொடுத்துருக்காங்க. இந்த 2023ல் கண்டிப்பாக ஒரு ரெட்ரோ ஸ்டைல் மோட்டார் சைக்கிளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா XSR 155 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸ். இந்த பைக்கோட ப்ரைஸ் அரவுண்ட் 1,65,000 to 1,70,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்குவர்னாவோட ஸ்வெட்பில்லியன் 125. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ரெட்ரோ ரோட்ஸ்டரில் தாங்க வரப்போகுது. ஏன்னா மாடர்ன் ரெட்ரோ அந்த ஃபீல் வந்து கிடைக்கணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் மாதிரியான ஒரு டிசைனில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்வெட்பில்லியன் 125 டெஃபினட்டாக நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது என்னன்னா கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான். இந்த ஸ்வெட்பில்லியன் 125 பொறுத்த வரைக்கும் 1,60,000 கம்மியாக தான் இந்த பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ மற்ற 125cc கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப அதிகமான ப்ரைஸாக இருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம். டெஃபினட்டாக அந்த அளவுக்கு பவர், டெக்னாலஜி அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த 125cc ஸ்வெட்பில்லியன் ஹஸ்குவர்னா பைக்கில் பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ட் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. டியூயல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இருக்குது. அலுமினியம் ஸ்விங்காக இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ரேட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஃப்ளாட்டான சீட் வந்து கொடுத்துருக்காங்க. சர்க்குலரான எல்இடி ஹெட்லேம்ஸ், எல்இடி டெயில் லேம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் மோட்டோ மோட் இந்த பைக்கில் வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம 250cc ஸ்வெட்பில்லியனில் என்னெல்லாம் பார்ப்போமோ அது எல்லாமே இந்த பைக்லேயும் கொடுத்துருக்காங்க. பட் பவர் டார்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்வெட்பில்லியன் 125 டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ரெட்ரோ ஸ்டைல் மோட்டார் சைக்கிளான ஸ்வெட்பில்லியன் 125 தாராளமாக சூஸ் பண்ணலாம். இந்த 2023ல் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CB 125R அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு ரெட்ரோ ஸ்டைல் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த பைக் பர்டிகுலராக பார்க்கும்போது CB 150Rஓட ஒரு எங்கர் வெர்ஷனாக தான் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த CB 125R பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் டியூக்கோட 125 அண்ட் தென் அப்கமிங் வரப்போகிற கவாசக்கியோட Z125க்கெல்லாம் ரைவலாக தான் இந்த பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த CB 125R பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட CB 150Rஓட எக்ஸாக்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் அப்படின்னு பார்க்கும்போது 15 ஹார்ஸ் பவரும் கிட்டத்தட்ட ஒரு 12.3 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் எல்இடி ஹெட்லேம்ப்ஸ், எல்இடி டெயில் லேம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பியூட்டிஃபுல்லான டிசைன், அதில் எந்த விதமான ஒரு டவுட்னஸும் கிடையவே கிடையாது, இருக்கக்கூடாது. அண்ட் நல்ல சூப்பரான சீட். அண்ட் உங்களுக்கு பெஸ்ட்டாக விஷயம் பார்த்திங்க அப்படின்னா யூஸ் டிஃபரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்குது. பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஹோண்டா கிட்டேருந்து பெஸ்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஹோண்டா அப்படின்னாலே கண்டிப்பாக பில்டு குவாலிட்டி அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸை வந்து எதிர்பார்க்கலாம். அந்த விஷயங்கள் இந்த CB 125R இருக்குது. பட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,30,000 to 1,45,000 கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் அது வேல்யூ ஃபார் மணியாகவும் இருக்கும்.
நாலாவதாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹாவோட தி லெஜெண்ட் அப்படிங்கிற RX 100ங்க. ஒரு விண்டேஜ் மோட சைக்கிள், ஒரு ஒரு ரெட்ரோ ஃபீல் உங்களுக்கு வரணும், ஒரு விண்டேஜ் ஃபீல் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் RX 100 தவிர வேறு எந்த பைக்கை வாங்கினாலும் அது வந்து எனக்கு பெருசாக தெரியாதுங்க. ஏன்னா நம்மளாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த RX 100 அதோட லுக், அதோட பர்ஃபார்மன்ஸ், அதோட சவுண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் பார்ப்போம். அதில் முக்கியமான ஒரு விஷயம், ஆக்சலரேஷன் ஸ்பீடு ரொம்ப 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 அதிகமாக இருக்குங்க. 2-stroke இன்ஜின் அப்படிங்கிறதுனால RX 100ஓட அவசியமே கிடையாது. இப்போ வரப்போகிற 4-stroke 4-valve இன்ஜினில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக யமஹா வந்து அதோட நேமை கெடுத்துக்காமல் இருக்கணுங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் எதிர்பார்க்கலாம். ஸ்போக் வீல்ஸ், அலாய் வீல்ஸ் வேரியன்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. நிறைய பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனும் எதிர்பார்க்கலாம். 1 lakh 1 lakh 20,000 குள்ளே வந்ததுன்னா ரொம்பவே பெஸ்ட்டான பைக்குங்க. கடைசியாக அஞ்சாவதாக பார்க்க போகிற ரெட்ரோ ஸ்டைல் மோட்டார் சைக்கிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ட்ரையம்ப் கொலாபரேஷனில் வரப்போகிற 350cc மோட்டார் சைக்கிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிராம்பர் மோட்டார் சைக்கிள், ரெட்ரோ ரோட் அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் தான் வரப்போகுது. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா ப்ரைஸ் அரவுண்டு 2 lakh 2 lakh 20,000 தான் வரப்போகுது. நல்ல ஒரு பெஸ்ட்டான பைக். இதை என்ன மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பஜாஜோட லோகோ நேம் வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட் தான். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் அதிகபட்சம் நம்ம ட்ரையம்போட லோகோவை நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு பஜாஜோட ஒரு அஃபிஷியலான ட்வீட்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த ஸ்கிராம்பரை பொறுத்த வரைக்கும் ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350 கிரைவ்லாம் லான்ச் பண்ண போகிறாங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கிராம்பர் மோட்டார் சைக்கிளாக இப்போகுது. யூஸ்ட் ஃபேன் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன், செப்பரேட்டான ஹேண்டில் பார்ஸ், ஃப்ளாட்டான சீட், அண்ட் தென் நல்ல ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி டெயில் லேம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ், பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம இந்த ட்ரையம்ப் பஜாஜ் கொலாபரேஷனில் வரப்போகிற ஸ்கிராம்பர் 350 பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த 5 ரெட்ரோ ஸ்டைல் மோட்டார் சைக்கிள்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்களேன், அண்ட் நம்ம சேனலை தான் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.